ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து சினிமா என்பது மக்களிடம் பிரபலமாக துவங்கியச்சு நாடகத்திலிருந்து சினிமா வந்ததாலோ என்னவோ அதிக வசனங்களும் பாடல்களும் அப்போது திரைப்படங்களில் இடம்பெற்றிருந்தது அப்படிப்பட்ட நாடகங்கள் நடித்துவிட்டு சினிமாவுக்கு வந்தவர் தான் செவாலியர் சிவாஜி கணேசன் பராசக்தி திரைப்படம் மூலியமா சினிமாவில் அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடித்தவர் சரித்திர கதை முதல் சாமானியன் வாழ்க்கை வர பல கதாபாத்திரத்திலும் அசைத்திருப்பார் ரவுடி நல்லவன் ஏழை பணக்காரன் நடுத்தர வாழ்க்கை வாழ்பவன் மருத்துவர் என்ஜினியர் ஏழை தொழிலாளி முதலாளி என சாதாரண மனிதராகும் கடவுள் அவதாரங்கள் பாரதியார் சி கப்பலோட்டிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜராஜ சோழன் போன்ற சரித்திர வேடங்களிலும் கர்ணன் திருவருட்செல்வர் போன்ற இலக்கியங்களில் வந்த கதாபாத்திரங்களில் நடித்த ஒரே நடிகர்னா அது சிவாஜி மட்டும் சிவாஜி படங்கள் என்றாலே பாடல்கள் சிறப்பாக இருக்கும் பாடல்களில் அவர் காட்டும் உடல் மொழியும் ஸ்டைலும் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகும் ஆனால் அவர் பாடல்களே இல்லாத ஒரு பாடல் நடிச்சிருக்காரு என்று சொன்னால் நம்ப முடிதான் அப்படி உண்மையிலே நடந்தது பராசக்தி படம் வெற்றியடைந்ததும் அவருக்கு பட பல வாய்ப்புகள் வந்து வந்தது எனவே பிஸியாக நடித்து கொண்டிருந்தார் அப்போது எஸ் பாலச்சந்தர் என்பவர் அந்த நாள் அப்படின்ற கதையை சிவாஜியிடம் சொல்லியிருக்காரு அது மிஸ்ட்ரி த்ரில்லர் கதை அப்போது ஒரு படம் நடிக்க ஹீரோக்கள் ரெண்டு மாதங்கள் கால்ஷீட் கொடுப்பாங்களாம் ஆனால் சிவாஜி அந்த படத்திற்கு பதினாலு நாட்கள் மட்டுமே கொடுத்தாராம் இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் சரியான திட்டமிடலில் அந்த படத்தை பதினாலு நாட்கள் எடுத்திருக்காங்க ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வந்து வெளியாச்சு இந்த படம் ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை

அளவுக்கு அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அட்டெம்ப் பண்ணதுலாம் மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம் அந்த காலத்தில் பண்ணது வந்து இந்த காலத்தில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் இமாலய சாதனை படிச்சிருக்கும் ஹாலிவுட்டில் மிகப்பெரிய பேர் எடுத்திருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து நடுவில் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நிறைய பேர் வந்து படம் பண்ணாங்க ஆனால் கடமைக்கு தான் படம் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரை யாருமே பண்ணதில்லை அதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பெரிய மிகப்பெரிய விஷயமா இருக்கும் நம்ம யோசிச்சு ஆகணும் அதுவும் தமிழ் சினிமா வளர்ந்து வரும் நேரத்தில் ஒரு பதினாலு நாள் கால் கால்ஷீட்டில் எஸ் பாலச்சந்தர் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்காருனா உண்மையிலேயே அது வந்து மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம் எஸ் பாலச்சந்திரன் சொன்னோன்னே கமலஹாசனோட குருவான பாலச்சந்திரன் நினைக்காதீங்க இவர் அதுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய டேரக்டர் இவர் எடுத்த பல படங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதில் மிக மிக வித்தியாசமான ஒரு படம்னா அது வந்து அந்த ஏழு நாட்கள் தான் சொல்லலாம் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டை எடுத்தது ஏவிஎம்முக்கு ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்தது என்ன இந்த படம் வந்து நிறைய பேர் எடுத்து கொடுத்தாலுமே லாபத்தின் வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லாபத்தை கொடுக்காதனால அடுத்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தயாரிக்க மறுத்துட்டாங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க and re